நான் ஒரு நர்ஸ். ஒரு நாள் நைட் என் வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைம்ல ரோட்ல யாருமே இல்ல. என் வீடு எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். அதனால நான் எப்பயோ மேப் போட்டுட்டு தான் போவேன். அப்பதான் ரோட்ல ஒருத்த கீழே அடிபட்டு கிடந்ததை நான் பார்த்தேன். நான் நர்ஸ் அப்படிங்கறதுனால எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுச்சு. அன்னைக்கு நாள் முழுக்க நான் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா இருந்தேன். அது போக அந்த நேரத்துல இறங்கி போய் பார்க்கவோ எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. ஆனாலும் என்னால ஹெல்ப் பண்ணாம இருக்கவே முடியல. அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் உடனே போலீஸ்க்கு கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். நான் அந்த ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு என்னோட கார் ஜன்னல யாரோ தட்டுனாங்க. நான் திரும்பி பார்த்தப்போ ஒரு ஆள் அங்க நின்னு பயங்கரமா கத்துனான். அதுக்கப்புறம் என்னோட கதவை உடைச்சு திறக்க அவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணனா. நான் அப்போ ரோட்ல கிடந்த ஆள் எங்கன்னு பார்த்தேன். ஆனா அங்க அப்ப யாருமே இல்ல. எனக்கு அப்பதான் அங்க என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுது. அப்ப இன்னும் நான் போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டேதான் இருந்தேன். நான் அவங்க கிட்ட அங்க நடந்துட்டு இருந்த எல்லாத்தையும் அப்படியே லைவா சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ உடனே போலீஸ் கொடுத்த ஐடியா படி நான் அங்கிருந்து காரை எடுத்துட்டு போனேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் என் வண்டியை நிறுத்தி திரும்பி பார்க்க சொன்னாரு. நான் பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. ஏன்னா நான் அப்போ என் வீடு கிட்ட போயிட்டேன். உடனே இந்த ஆபீசர் என் பாதுகாப்புக்காக சில பேர் அனுப்புறேன்னு சொன்னாரு. நானும் போனை கட் பண்ணிட்டு அவங்க வர வரைக்கும் என் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த ஆளு இன்னும் ரெண்டு பேரோட என் காரை நோக்கி வேகமா வந்தான். அதுக்கப்புறம் நான் அமைதியா என் காருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்க பார்க்காத நேரமா பார்த்து நான் என் வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். ஆனா அவங்க திரும்பி வந்து என் காரையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் நான் என் டோரை லாக் பண்ணலன்னா என் நிலைமை என்ன ஆகிருக்குமோ.